பார்க்கப்போறோம்னா முருங்கை கீரை சாம்பார். சரி வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போயிடலாம். பாருங்க, முருங்கை கீரை சாம்பார் செய்யறதுக்கு வந்து நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு மிளகாய் குறுக்க நறுக்கி போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், பெரிய வெங்காயமும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு கேரட் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கும் கேரட்டும் போட்டதுக்கடுத்து நான் கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். பாருங்க, அடுத்து வந்து நான் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன தக்காளி, அதையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நான் கொஞ்சம் புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். அந்த காயெல்லாம் கொஞ்சம் வதக்கமாக கொடுத்து. பாருங்க, நான் துவரம்பருப்பு எடுத்து கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். சாம்பாருக்கு, முருங்கைக்கீரை சாம்பாருக்கு. இப்போ பாருங்க, புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. அப்புறம் வந்து மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுடலாம். பாருங்கள், மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து உப்பு போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம சாம்பார் பொடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் பொடியும் போட்டாச்சு. அதனால் நல்லா கலக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு ஊற்றிடலாம். பாருங்கள், பருப்பு ஊற்றியாச்சு. கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம், கொஞ்சம் சாம்பார் கொதிக்கிற வரைக்கும். பாருங்கள், முருங்கைக்கீரை சாம்பாருக்கு வந்து முருங்கைக்கீரை போடுறேன்னு சொன்னேன், அதை வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சுருந்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். உங்களுக்கு எவ்வளோ முருங்கைக்கீரை தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை போட்டோன்னே ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சா போதும். அப்புறம் வந்து இறக்கும்போது வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிருது. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நம்ம கொத்தமல்லி எண்ணெய் வந்து போட்டுட்டு இறக்கிடலாம் சாம்பாரை. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூடான சுவையான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. இந்த முருங்கைக்கீரை சாம்பாரை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பத்மா ஸ்பெஷன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் பத்மா ஸ்பெஷன்.